أعلام الرجال صناع الحياة، أقمار الليالي منهار الهداة. أعلام الرجال صناع الحياة، أقمار الليالي منهار الهداة. أزالوا سباتي وصاروا بذاتي نشيد الحياة، وصاروا بذاتي نشيد الحياة. تركنا الهوانا وعادت قوانا بعزم الأبات، وعادت قوانا بعزم الأبات. يا من تسامى وخلى المنام، جرى العمر يمضي ورا من صرا. يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்மிக்கனாகிய எம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏகரீவன் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே என்றென்றும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. சலவாத்தும் சலாமும் எமக்கெல்லாம் உறுதி தூதராக வந்த எம் உயிரிலும் மேலான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அல்லாஹுடைய அல்லாஹுத்தாலா விதியாக்கிய ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனது தூதரும் எங்களுக்கு எவைகளை எல்லாம் மார்க்கமாக சொல்லிக்காட்டி, இவைகளை நீங்கள் செய்தால் நாளை சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எங்களுக்கு எவைகளை எல்லாம் சுபசோபனம் சொன்னார்களோ அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்நாளில் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், அல்லாஹு மௌன தூதரும் சில காரியங்களை சொல்லிக்காட்டி இந்த காரியங்களை நீங்கள் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாளை நரகத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எங்களுக்கு எவைகளை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை சொன்னார்களோ அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்நாளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடிகளே, நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எம் மீது விதியாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வண்டி அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லி காட்டுகிறான்: வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நபியே, நீர் ஞாபகம் ஊட்டுவீராக, உம்முடைய ஞாபகம் ஊட்டல் இறை விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற அந்த அல்லாஹுடைய வசனத்துக்கேற்ப இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில விடயங்களை ஞாபகம் ஊட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நாங்கள் பின்பற்றக்கூடிய புனிதமிகு இஸ்லாமியமாக இருக்கும் எங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அல்ல முஸ்லீம் அல்லாத இருக்கக்கூடிய ஏனையவர்கள் யாரும் சொல்ல முடியாது இந்த மார்க்கத்தில் எதற்கும் தீர்வு கிடையாது, இந்த மார்க்கம் எதற்கும் தீர்வு வழங்கவில்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எம்முடைய மார்க்கம் எல்லா விடயங்களை பற்றியும் பேசியிருக்கிற சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எமக்கு தந்த மிகப்பெரிய அருள்கொடைதான் பொருளாதாரமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய இலங்கையை பொறுத்தவரையில் நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிற்பட்ட வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுதும் எங்களுடைய பாட்டன் பூட்டன்மார்கள் எல்லாம் இந்த இலங்கைக்கு வந்ததுக்குரிய நோக்கம் பொருளாதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே,
நாம் இந்த நாட்டில் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் எம்முடைய பரம்பரையினர் இலங்கைக்கு வந்த நோக்கமும் பொருளாதாரமாக இருக்கிறது. எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு மிக முக்கியமான இடமாக இந்த பொருளாதாரம் திகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் இஸ்லாம் கூறும் பொருளாதார ஒழுங்குகள் என்ற விடயங்கள் நாங்கள் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம் ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மனிதன் தான் உயிர் வாழ்வதற்கு பொருளாதாரம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. உண்ண வேண்டும், குடிக்க வேண்டும், உடுத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவைகளை எல்லாம் தேடிக்கொள்வதற்கு மிக முக்கிய ஒரு ஆணிவராக இந்த பொருளாதாரம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் இந்த பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லி காட்டுகிறது, எப்படியெல்லாம் பொருளாதாரத்தை நாங்கள் சேமித்துக் கொள்ளலாம், தேடிக்கொள்ளலாம் என்பவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரா ஜும்மாவில் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், வைதா குலியத்தி சலாத்து, ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நேரம் வந்துவிட்டால் பள்ளி வயலுக்கு நீங்கள் வந்து விடுங்கள், தொழுகைக்காக வேண்டி வியாபாரத்தை விட்டு விட்டு பள்ளி வயலுக்கு வந்து விடுங்கள், வந்து தொழுகையை நீங்கள் முடித்து விட்டீர்கள் சொன்னால், ஃபைதா குலியத்தி சலாத்து, உங்களது தொழுகையை நீங்கள் முடித்து விட்டீர்கள் சொன்னால், ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, இந்த பூமியில் நீங்கள் தேடி செல்லுங்கள், பறந்து செல்லுங்கள். பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு அந்தஸ்து வழங்குகிறேன் சொன்னால், நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துக்கு அடுத்த கட்டமாக இஸ்லாம் பொருளாதாரத்தை நோக்குகிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய மனைவி மக்களுக்கு உழைத்து கொடுப்பதை இஸ்லாம் சதகாவாக கருதுகிறது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிற பொழுதும் ஃபைதா குலியத்தி ஸலாது, தொழுகை நீங்கள் நிறைவேற்றி விட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வபதவு மின் ஃபலில்லா, அல்லாஹ்வுடைய ஃபலல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் தேடி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு, வதுகுருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகம் ஞாபகம் ஊட்டுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதாரம் என்பது ஒரு ஆடி வேறாக இருக்கிறது. இஸ்லாம் அதுக்கு நல்ல ஒரு வாயிலை திறந்து விடுகிறது சகோதரர். நாங்கள் என்ன பார்க்கிறோம்னு கேட்டால், இன்றைக்கு நம்ம சமூகத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் தான் எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை. இபாதத்துக்கள் தேவை கிடையாது, தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த மாதம் ரமதான் வர, இந்த மாதத்தின் இறுதியில் ரமதான் வர இருக்கிறது. ரமதானிலும் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று கேட்டால், நம்மளோட நோன்பு நோத்தம்னு சொன்னால் புடவக்கள் நடத்த முடியாது, நோம்பு குடிச்சா சிறப்புகள் நடத்த முடியாது. எனவே இவைகளுக்கு அப்பால் தான் எங்களுடைய நோம்பு இபாதத்துகள் எல்லாம் என்கிற மாதிரி எம்முடைய சமூகம் பொருளாதாரத்தில் எப்படி காணப்படுகிறார் என்று கேட்டால், பொருளாதாரம் தான் ஃபர்ஸ்ட், அதுதான் பெஸ்ட், அடுத்த எல்லாம் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரி நம்முடைய சமூகம் பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்குறது சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பொருளாதாரத்தை எப்படி தேடணும் தெரியுமா, எம் மீது விதியாக்கப்பட்ட கடமைகளுக்கு அடுத்ததாக நாங்கள் தேடிக்கொள்ளணும். பொருளாதாரத்தை நாங்கள் செய்கிற போது, பொருளாதாரத்தை நாங்கள் சம்பாதிக்கிற போது, பொழுது நாங்கள் அல்லாஹ் எமக்கு விதியாக்கிய ஐவேலு கடமைகள் இருக்கிறது, அல்லாஹ் விதியாக்கிய நோன்பு இருக்கிறது, அல்லாஹ் விதியாக்கிய ஜகாத் இருக்கிறது, அவைகளை எல்லாம் நாங்கள் உரிய முறையில் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு பார்க்கிறோம், நாங்கள் பொருளாதாரத்தில் கொடி கட்டி பறந்தாலும் இந்த இபாதத்துக்கு நாங்கள் செய்ய முடியாமல் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் ஃபலல் என்று சொல்வது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருளை குறிப்பை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. அந்த அருளை நாங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எம் மீது விதியாக்கிய கடமைகளை நிறைவேற்றிய பின்னால் அவைகளை தேட நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக இந்த பொருளாதாரத்தை நாங்கள் எப்படியெல்லாம் தேடிக்கொள்ளலாம், பொருளாதாரத்தை தேடுவதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பார்க்கிற பொழுதும், இஸ்லாம் முதலாவதாக எப்படி திரும்ப நாங்கள் பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளணும், பொருளாதாரத்தில் சிறந்ததாக இஸ்லாம் வியாபாரத்தை கருதுகிறது. அப்ப நாங்கள் பொருளீட்டல் செய்கிற பொழுதும் அதில் தலை சிறந்த பொருளீட்டதாக இஸ்லாம் வியாபாரத்தை கருதுகிறது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில்
வியாபாரத்தை பற்றி சொல்கிற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், ஈமான் கொண்ட அடியார்களே, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பாத்திலாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சொத்துக்களை உண்ணாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் பாத்திலான முறையில் அநீதியான முறையில் பொருளாதாரத்தை நீங்கள் உண்ணாதீர்கள். இல்ல அன் தகுன திஜாரத்தன் அன் தராலி மின்கும், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொண்ட வியாபாரத்தை தவிர. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், வியாபாரத்தை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான், வியாபாரம் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான் கேட்டால், நீங்க அநீதியான முறையில மோசடியான முறையில பொருளாதாரத்தை சம்பாதிக்காதீங்க, வியாபாரத்தின் மூலமா சம்பாதிச்சு கொள்ளுங்க, கொடுக்கல் வாங்கல சம்பாதிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வியாபாரத்தை எங்களுக்கு வியாபாரம் செய்யுமாறு அல்லாஹ் நம்மை பார்த்து தூண்டி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க வியாபாரத்தை பார்க்கிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் புதிய புதிய பேர்ல வியாபாரங்கள் அரங்கேற்றப்படுறாங்க பாக்குறோம். நாங்கள் உண்மையில வியாபாரம் செய்யணும்னு சொன்னா, எங்களை சில பொருட்கள் இருக்கணும், ஒரு கடையில நாங்கள் கடையில வியாபாரம் செய்யறதா இருந்தா எங்களை கடையில பொருட்கள் இருக்கணும், பொருட்களை காட்சிப்படுத்திருப்போம், வாங்குற கஸ்டமர் அவங்களுக்குரிய பொருட்களை தேடி பார்த்து அவங்களோட விருப்பத்துக்கு என்ன செய்வாங்க, வாங்கிட்டு சல்லியை தந்துட்டு போவாங்க. இது ஓகே. இன்னைக்கு நாங்கள் எப்படி பாக்குறது பொருளாதாரம், சில ஆட்கள் இருப்பாங்க, ஒரு கடை இருக்கும் அல்ல ஒரு ரூம் இருக்கும், நடுவில் ஒரு மேஸ் இருக்கும், ரெண்டு சைடு ரெண்டு சேர் இருக்கும், ஒரு பொறால் பொஸ் இருப்பாரு, இன்னொரு வருவாரு, வந்து இடத்துல கண்ணால பார்க்காத விட எங்களுக்கு கையை சல்லியை கொடுத்து பொருளை வாங்கிறது நாங்கள் பார்க்குறோம். சிலாக்குனே வாங்க பொருளாதாரத்தை இன்னொருத்த வாங்கி இன்னொருத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வாங்குறாளுக்கும் விற்கிறாளுக்கும் என்ன மாதிரி குவாலிட்டியான பொருள்னு தெரியாம இருக்குது. இந்த வியாபாரத்தை இஸ்லாம் தடை செய்கிறது. சகோதரர்களே, எப்படி இஸ்லாம் அனுமதிக்கிறது தெரியுமா, நாங்கள் பொருளை கண்ணால பார்க்கணும், அத குவாலிட்டியை பார்க்கணும், அத தரத்தை பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து வாங்க கொள்ளுமாறு இஸ்லாம் எங்களை சொல்லுதும். இந்த மாதிரி இந்த கண்ணை மூச்சு விளையாட விளையாட்டு எல்லாம் பொருளாதாரத்தில் கொண்டு வரக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்துக்கு அழகான வழிகாட்டுதல்களை வழங்கி காட்டிருக்காங்க சகோதரர். எனவேதான் இன்றைய உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகம் பல்வேறுபட்ட துறைகளில் முன்னேறி காணப்பட்டாலும், பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளில் முன்னேறி காணப்பட்டாலும், இன்றைய படித்த மிகப்பெரிய அந்நிய அறிஞர்கள் எல்லாம் இஸ்லாமிய பொருளாதாரம் தான் பெஸ்ட் என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் சொன்ன பொருளாதாரம் சிறந்த பொருளாதாரம் சொல்கிறார்கள். குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வங்கிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டது. என்ன காரணம், வட்டி பொருளாதாரம் மேலோங்கியது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. அமெரிக்காவில் வட்டி பொருளாதாரம் செஞ்சு வீழ்ச்சி உயர்ந்துச்சு போனுச்சு, அந்த உயர்வும் காரணமாக அவங்களோட டோட்டல் பொருளாதாரமும் வீழ்ச்சியை நோக்கி சென்றது. அதனால் அமெரிக்காவின் முக்கியமான வங்கிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்ட சகோதரர்களே. என்ன காரணம், இந்த மாதிரி பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் வைக்கல, அதற்கு பின்னால் அவங்க யோசிக்காங்க இதற்கு மாற்றீடாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற பொழுது அவங்களோட மைண்டுக்கு வருது, இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் இருக்குது, இஸ்லாமிய பொருளாதாரம் இருக்குது, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும், அப்போதான் சரின்னு சொல்லி இஸ்லாமிய பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர், இன்றைக்கு இஸ்லாமிய பொருளாதாரத்திலும் சில சில இடங்களில் சருகைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய பொருளாதார போர்வையிலையும் சில வட்டி நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம். அவைகளை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் சகோதரர். எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பொருளாதாரத்தை தேடுவதில் தலையாய விடயமாக அல்லாஹ் சொல்கிற பொழுது வியாபாரத்தை சொல்கிறான், கொடுக்கு வியாபாரத்தை உரிய முறையில் செய்யுமா அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சூரா பக்ராவில் சொல்கிற பொழுது அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அல்லாஹ் சொன்ன இந்த வியாபாரத்தை இஸ்லாமிய முறைப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முறைப்படி வியாபாரம் செய்ய சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செய்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் பரக்கத்தை தருவான். சகோதரர், அல்லாஹுடைய அல்லாஹ் சொன்ன வியாபார முறையில் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் இருக்கும், லாபம் கொஞ்சமாக இருந்தாலும் பரக்கத்துள்ளதாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிற கோடியில் அரை கோடி ஹாஸ்பிட்டல் கட்டுறதை நாங்கள் பார்க்குறோம், அரை கோடிய வைத்தியசாலை கட்டுறதை பார்க்குறோம். என்ன காரணம் கேட்டால், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கல, பொருளாதாரம் நிறைய காசு வாரமாக இருக்கும், நிறைய பணம் வாரமாக இருக்கும், அல்லாஹு தஆலா ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அவ்வளவையும் சுருட்டி எடுத்துருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய நாங்கள் இஸ்லாம் சுன்னா அடிப்படையில் நாங்கள் பொருளாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவேதான்
வியாபாரத்தி இஸ்லாம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே. அதன் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது வியாபாரம் செய்வதாக இருந்தால் நாங்கள் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? வியாபாரம் செய்வதாக இருந்தால் நேர்மையான முறையில் உண்மையை சொல்லி பொருளுடைய குவாலிட்டியை சொல்லி செய்யணும், விற்க பழகணும். இன்றைக்கு நடக்கிற மாதிரி பூச்சாண்டி காட்ட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரா ரஹ்மானில் சொல்லுகிற பொழுது வஸ்ஸமா ரஃபாஹா வவலல் மீசான், அல்லாஹு தஆலா வானத்தை உயர்த்தி மீசானை வைத்தான். அல்லா ததுகோ ஃபில் மீசான், மீசானில் நாங்கள் வரம்பு மூறாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மீசானை வைத்தான். வகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி, நீங்கள் நிறுத்தி கொடுப்பதாக இருந்தால் நீதமான முறையில் நியாயமான முறையில் நிறுத்தி கொடுங்கள். வலா துஹ்சிருல் மீசான், மீசானுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், அளவின்றி நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் நாங்கள் வியாபாரம் செய்கிற பொழுது நிறுத்தமுன்னு சொன்ன சரியான முறையில் நிறுக்கணும், ஏமாற்றக்கூடாது என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. ஒரு காலம் இருந்து அந்த காலத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் பொருளாதாரம் சொன்னால் முஸ்லீம்கள் நல்ல பொருளாதாரம் செய்வாங்க, முஸ்லீம்கள்ட்ட நம்பி போகலாம், நல்ல பொருளாதாரம் வாங்கலாம், நியாயமாக நடந்து கொள்வாங்க. முஸ்லீம்களை விட ஒரு கிலோ நாங்கள் அரிசி வாங்கினோம்னா ஒரு கிலோவை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், ஒரு கிலோட குறை இருக்க மாட்டா என்று அந்நிய மதத்தவர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் முஸ்லீம்களை பார்த்து பெருமையாக சொன்னாங்க சகோதரர்களே. இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த பொருளாதார முறை எமக்கு மத்தியில் இல்லை என்ற காரணத்தினால், அந்த பொருளாதாரத்துக்கு மாற்றமாக சிலர் பொருளாதாரத்தை செய்ய உட்பட்டதன் காரணமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பொருளாதார முன்னேற்றம் குறைந்து போகிறது. ஒன்று. இரண்டாவது, அந்நிய மக்கள் எங்கள் நம்பியவர்கள் எல்லாம் முஸ்லீம்களை கடைக்கு போகக்கூடாது, ஏமாற்றக்கூடியவர்கள், ஏமாற்று பேர் வழிகள், ஒழுங்காம நிற்க மாட்டான், ஒரு கிலோ கோழி வாங்கினா அதில் ஒரு கிலோ இருக்க மாட்டது குறையத்தான் இருக்கும் என்று பேசுகிற அளவுக்கு பொருளாதாரத்தில் நாங்கள் நேர்மை இழந்து விட்டோம் சகோதரர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அண்மையில் 2008 பொதுபல சேனாவுடைய ஆரம்பகட்ட பிரச்சாரம், 2009 பொதுபல சேனாவுடைய ஆரம்பகட்ட பிரச்சாரம் தலை தூக்குற பொழுது பதுலையில் வைத்து சில அறிக்கைகள் விட்டார்கள். அந்த அறிக்கையில் அவங்க விட்ட அந்த அறிக்கையில் மக்களை தூண்டக்கூடிய வண்ணத்தில், பௌத்த மக்களை தூண்டக்கூடிய வண்ணத்தில் முஸ்லீம்களை பற்றிய சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதில் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டு, முஸ்லீம்களிடத்தில் பொருளாதாரத்தில் அளவை நிர்வாகில் மோசடி இருக்கிறது, ஒழுங்கான முறையில் அளவை நிர்வாகம் செய்ய மாட்டாங்க, ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் போட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக விளம்பரப்படுத்தி பார்க்குறோம் சகோதரர்களே. இது முற்றுமுழுதாக பொய்யாக இருந்தாலும் சில உண்மைகளும் இதற்கு பின்புலமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு பொருளாதாரத்துக்கு அனுமதி வழங்கிய பின்னால் நாங்கள் பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்கிற பொழுது நிற்கிற நேரத்தில் நாங்கள் நேர்மையாக நிற்கணும், வியாபாரம் செய்யறது உண்மை சொல்லி வியாபாரம் செய்யணும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தைக்கு போகிறாங்க. போகிற நேரத்தில் ஒரு நபி தோழர் என்ன செய்யறாரு, ஈச்சம்பரத்தில் ஈச்சம் பழங்களை குவியலாக வைத்துக் கொண்டு வித்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குவியலுக்குள்ள கையை நீட்டி உள்ளுக்கு கையை போட்டு வெளியே கையெடுத்து பார்க்குறாங்க, கை ஈரமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இதுக்கு ஈரமாக இருக்குன்னு கேட்குற நேரத்தில் இவர் சொல்கிறாரு, அல்லாஹுடைய தூதரே, நேற்று மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் நனைஞ்சிட்டு அதுதான் ஈரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஈரம்னு சொன்னால் அதை வெளியே வச்சு வில்லுங்க, விக்கிறத மக்களுக்கு காட்டுங்க, நேர்த்தி பெஞ்ச மழையில கொஞ்சம் நனைஞ்சிட்டு என்று சொல்லி வில்லுங்கள். மண் ரசனா ஃபலைசமின்னா, யார் எங்களை ஏமாற்று, யார் மோசடி செய்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே. நமக்கு எல்லாருக்கும் ஆசை நாங்களா சொர்க்கத்துக்கு போகணும், நபிகளால் சேர்ந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவோம், நபிகளால் சேராதவர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் சகோதரர்களே. எனவேதான் வியாபாரம் செய்கிற பொழுது நாங்கள் நேர்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சொல்கிற நேரத்தில் அளவை நிறுவை நாங்கள் அளக்கிற பொழுதும், அளந்து வாங்குற பொழுதும், அளந்து கொடுக்கிற பொழுதும் நீதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், வஅஃபுல் கைல
இதா கில்தும் வசீனு பில்கிஸ் பில்கிஸ்தாஸ், அல்லாஹ் சொல்லுகிற பொழுதும் அளக்கும் போது நீங்கள் நிறைவாக அளங்கள். மக்களுக்கு நீங்க பொருளாதாரம் செய்யற நேரத்தில் அளந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீதமான முறையில் அளந்து கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரே. எனவேதான் நாங்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி வைத்தான். நாம் எல்லாம் வரலாற்றினூடாக படித்திருக்கிறோம் சகோதரே. அல்லாஹால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமூகத்தில் காணப்பட்ட புறையோடி காணப்பட்ட சில சமூக கொடுமைக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இரண்டு காரணத்துக்காக நபியாக அனுப்பினான். முதலாவது காரணம், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும், வணங்க தகுதியானவன் அல்லாஹ் என்பதை மாத்திரம் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். இரண்டாவது, அந்த சமூகத்தின் கலாச்சாரமாக இருந்த அளவை நிறுவை மோசடிக்கு எதிராக மக்களை மாற்ற வேண்டும், அளவை நிறுவை மோசடியிலிருந்து மக்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. என்ன நடந்தது? இந்த மாதிரி அவங்க அளவனுடைய மோசடி செய்ததன் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அழித்தே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத் முத்தஃபிஃபீன் சொல்கிற பொழுது, வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு வலன் நாசி வைதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுஸிரூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிர்வகில் மோசடி செய்வோருக்கு வயலினும் ஓடை நரகம் இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவங்க? அவங்க அளந்து வாங்குற நேரத்தில் அளவா வாங்கிக் கொள்வார்கள். ஒரு பொருளாதாரத்தை அவங்க வாங்கிக் கொள்கிற நேரத்தில் அளவான முறையில் வாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் நிற்கிற பொழுது குறைவை ஏற்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எமக்கு சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் அளவை நிர்வகில் மோசடி செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு கவர்மெண்டா நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிறைய பிஹெச்சி மகள் கடைகளுக்கு பூர்வதை நாங்கள் பார்க்குறோம். பூந்து என்ன செய்கிறாங்க? தராசுகளை செக் பண்ணி பார்க்குறாங்க. தராசு சரியான இருக்குதா, சரியான முறையில் இருக்குதா என்பதாக செக் பண்ணி நடக்கிறது. என்ன காரணம்? மோசடி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே. ஒரு காலத்தில் இந்த கூட்டுறவு கூப்பன் கடைன்னு சொல்லுவார்கள், அதில் மக்களுக்கு குறைவான அந்த பொருளாதாரத்தில் குறைந்த மக்களுக்கு கவர்மெண்ட் என்ன செய்வாங்க? சில அரிசி பருப்பு சீண்டு வழங்குவார்கள். கொஞ்சம் காலத்து என்ன நடந்ததுன்னு கேட்டால், நிற்கக்கூடிய அந்த தராசு கீழால் சில காரணத்தை ஒட்டி வச்சுட்டு நிறுத்தி கொடுப்போம் நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் சில இடங்களில் லாமன் கொடுப்பாங்க. கொடுக்குறத நிற்கக்கூடிய அந்த கலன் அந்த லாமன் இருக்கக்கூடிய அந்த கேத்தல்ல உள்ளுக்கு பெருசாக எடுத்து வெளியே அழகாக காட்டி நிற்பதை கொடுப்பதாக பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்தில் சமூகத்தில் மோசடி இடம்பெற்ற நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதாரம் செய்கிற பொழுது இஸ்லாம் சொன்ன மூன்றாவது நிபந்தனை, மோசடி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மஹ்ஷர் பெருவழியில் எல்லாரையும் விசாரணைக்கு எழுப்புவான் சகோதரர். அல்லாஹ் விசாரணைக்கு எடுக்கிற பொழுது இந்த பொருளாதாரத்தில் மோசடி செய்தவர்கள், இன்னொரு என்ன துறைகளில் மோசடி செய்தவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் எழுப்புவான். எப்படி தெரியுமா? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒவ்வொரு கொடியை கொடுத்திருப்பான். நபிகளா சொல்கிறார்கள், லிகுல்லி காதிரின் லிவா இந்த இஸ்திஹி யௌமல் கியாமா, மோசடிக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கொடியை கொடுத்திருப்பான். அந்த கொடியை அவர்கள் எதில் சுமப்பார்கள் தெரியுமா சகோதரர்களே? நம்மெல்லாம் கற்பனை செஞ்சு பார்த்திருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் தண்டிப்பான என்று அந்த மாதிரி அல்லாஹ் தண்டனை கொடுத்து எழுப்புகிறான். விசாரணையின் போது எப்படி எழுப்புகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் இந்த மோசடிக்காரருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கொடியை கொடுத்திருப்பான். அந்த கொடிகளை இவர்கள் ஒரு மனிதன் எந்த பகுதியினூடாக மலம் கழிக்கிறானோ அந்த பகுதியில் கொடியை சொருகி அல்லாஹ் அனுப்புவான் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் சகோதரர்களே. எதில் சொருகப்படுகிறது? ஒரு மனிதன் எந்த பகுதியினூடாக மலம் கழிக்கிறானோ அந்த பகுதியில் அல்லாஹு தஆலா கொடியை சொருகி அனுப்புகிறான். இவர்கள் செய்த மோசடி பெரியதாக இருந்தால் கொடியின் அளவு விசாலமானதாக இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்க தாங்க முடியாமல் இருக்கு, அந்த அளவுக்கு வலி வருது. நாளை மறுமையில் இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி அனுப்பினால் நம்முடைய நிலைமை என்னத்துக்காகும் என்பதை நாமெல்லாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி பொருளாதாரம் செய்கிற நேரத்தில் மோசடியை கண்டிப்பாக தடை செய்திருப்பை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே.
எந்த அளவுக்கு மோசடி வருகிறது, அதிகமான மோசடி இம்முடைய பொருளாதாரத்தில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸ்டாண்டர்டான பெனடோல் இருக்கும், அந்த பெனடோலுக்கு பதிலாக சில மாவு கலந்த டம்மி பெனடோல்கள் இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறதாங்க பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு காலத்தில் கொச்சிக்காய் அடிப்பதற்கு நாங்கள் வாங்கணும் சரக்கு இருக்குது, சரக்கு நல்ல கலராகும், இன்றைக்கு வித்தியாசமான கலரை போட்டு அழகாக எங்களுக்கு காட்டப்படுகிறது சரக்குகள் எல்லாம். நாங்கள் கொச்சிக்க தூள் வாங்குவோம், அந்த தூளில் கலப்படும். இப்படி நாங்கள் எதை எடுத்தாலும் எங்களோட பொருளாதாரத்தில் கலப்பட வருவதை நாங்கள் பார்க்குறோம். நல்ல அரிசியோட புழு பிடிச்ச அரிசி மிக்ஸ் பண்ணிடுறாங்க, சந்தைப்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். அண்மை காலமாக இலங்கையில் நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் இணைய வாயிலாகவும் நிறைய செய்திகள் நாங்கள் அறிய கிடைத்தது. இலங்கையில் பொருளாதாரத்துக்கு உதவாத நிறைய பொருட்கள் ஸ்டாக் பண்ணப்பட்டு வியாபார சந்தைக்கு போகிற வழியில் இடையிலெல்லாம் பிடிபட்ட சம்பவங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே. இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் கலப்படங்கள் கூடி செல்வதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் கலப்படும் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவாங்க, ஆனால் வரக்கூடிய ஆயில் வித்தியாசமாக இருக்கு. இந்த மாதிரி எல்லா விடயங்களிலும் கலப்படம் கலப்படம் வந்து சமூகத்தில் பொருளாதாரங்கிறது ஒரு மோசடி, மோசடி இல்லாமல் பொருளாதாரம் பண்ண முடியாது என்பதாக இன்றைக்கு பொருளாதாரம் எம்முடைய சமூகத்தில் இந்த மாதிரி போய்கொண்டிருப்ப நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொருளாதாரம் நாங்கள் செய்கிற நேரத்தில், வியாபாரம் நாங்கள் செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி மோசடியை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வியாபாரத்துக்கு அடுத்த கட்டமாக இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய அடுத்த விடயம்தான் உழைப்பின் மூலமாக பொருளீட்டல் செய்வது. நாங்கள் சுயமாக உழைச்சின்னு செய்கிறது பொருளீட்டல் செய்வது, எங்களுடைய உடல் மூலமாக கஷ்டப்பட்டு கடின வேலைகள் செய்து இந்த மாதிரி பொருளீட்டுவதையும் இஸ்லாம் எங்களுக்கு ஆகமாக்கி தந்திருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில ஆடுகளை மேய்த்து ஆடுகளை அவர்கள் ஆடுகளுக்கு அவர்கள் மேய்க்கக்கூடிய இடையனாக இருந்து பொருளாதாரத்தை சம்பாதித்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுய தன் உடம்பை வருத்தி பொருளாதாரத்தை சேமித்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவருடைய வியாபார பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காவலராக இருந்து ஷாமுக்கு பொருட்களை கொண்டு சென்று அவங்க வியாபாரம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தின் நேர்மையாக இருந்ததன் காரணமாக நபிகளாரையே அந்த அன்னையார் திருமணம் முடிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது நபிகளாருடைய நபிகளாருடைய நேர்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாம் இந்த மாதிரி ஹலாலான முறையில் உழைப்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஆகமாக்கி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஹலாலாக உழைப்பதை எங்களுக்கு ஆகமாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமர குர்ஆனை சொல்கிற பொழுது குல் இன்னி உரிது அன் உன்கிஹ இஹ்தைன் நபி, அல்லாஹு தஆலா திருமர குர்ஆன் சொல்கிற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதற்காக தெரியுமா பொருளாதாரம் செய்தார்கள்? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆசையை மீனாக வைத்துக் கொண்டு பொருளாதாரம் தேடுவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எதற்காக பொருளாதாரம் செய்கிறார்கள் தெரியுமா? தான் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், தான் ஹலாலான முறையில் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், எனக்கு வரக்கூடிய மனைவிக்கு நான் மகர் நான் கொடுத்து முடித்துக் கொள்ள வேண்டும், சீதரை நான் பெற்றுக்கொள்ள கூடாது. அவங்க ஒரு தலை சிறந்த உதாரணம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு தெரியுமா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகரை கொடுக்க என்பதற்காக வேண்டி 8 ஆண்டுகள் பணி செய்கிறார்கள். 8 ஆண்டுகள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகருக்காக வேண்டி பணி செய்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி 8 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடிய ஒரு மனிதராக இருந்து இப்ப நாங்கள் பார்க்கிறோம். இந்த வரலாற்றை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆன் சொல்கிற பொழுது அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான், குல் இன்னி உரிது அன் உன்கிய இஹ்தபுன தைய ஹதைனி அலா அன் தௌஜிரனி தமானின ஹஜஜ். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? இந்த வரலாற்று சமூகத்தை அல்லாஹ் எமக்கு சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்த அந்த பெண்ணுடைய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு நீ 8 ஆண்டுகள் நீ எனக்கு கீழ் வேலை செய்வாய் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளை நான் உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன். 8 ஆண்டுகள் வேலை செய்த பின்னால் நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டதாக வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் திருமணம் முடித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி கடினமாக உழைச்சி திருமணம் முடித்துக் கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லி காண்பிக்கப்படுகிறது. அதே போன்று
இஸ்லாம் அனுமதித்த இன்னொரு பொருளாதார மீட்டல் முறைதான் மீன்பிடித்தல் மூலமாக இஸ்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிற பொழுது ஹுவல்லதி சஹரல் பஹ்ர, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கடலை வசியப்படுத்தி தந்திருக்கிறான், கடலை அல்லாஹ் எமக்கு வசியப்படி தந்திருக்கிறான். லிதவுக்குழு மின்ஹு, அந்த கடலிலிருந்து நாங்கள் சுவையான மாமிசங்களை உண்பதற்காக வண்ணி அல்லாஹ் எமக்கு கடலை வசியப்படுத்தி தந்திருக்கிறான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம் எம்முடைய சமூகத்தில் சுபகுக்கு பாங்கு சென்னா பள்ளிக்கு ஆக்கள் வாரார்களோ இல்லையோ கடற்கரைக்கு போட்ட கடலில் செல்றதை நாங்கள் பார்க்கிறோம். சுபகுக்கு பாங்கு சென்ன உடனே அவங்களோட எண்ணம் என்னென்று கேட்டால், பாங்கு செல்றது மீன்பிடிக்க போகிற டைமுக்குரிய ஒரு அலாம் செடிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சிலாக்கள் அல்லாஹு தஆலாவுடைய பள்ளிகளில் முரசறையப்பட்டு சொல்வது போன்று வாங்கு காதை கிழிக்கும் வண்ணம் சொல்லியிருந்தாலும் போட்டை தள்ளிட்டு கடலில் போறாங்க மீன் பிடிப்பதற்கு. அல்லாஹு மாத்திரம் இந்த கடலை எங்களுக்கு வசியப்படி தந்திராவிட்டால், அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த கடலைக்குள் மீனை அல்லாஹ் பிடிக்க தந்திராவிட்டால் எமக்கு உண்ணுவதற்கு மீன் இல்லாமல் போய்விடும் என்று அந்த அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை செய்ய மறந்தவர்களாக நாங்கள் போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாம் எதை சொல்லுதுன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்க கடமைகளுக்கு அடுத்ததாகத்தான் பொருளாதாரம் தீட்ட மீட்டிக்கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்கிற பொழுது, கடலிலிருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும், அணிந்து கொள்ளும் நகைகளை நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவும், அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அல்லாஹு தஆலா பயன்பெறச் செய்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னைக்கு நாங்கள் சங்கு பிடிக்க இறங்குறோம், இந்த சங்கு எங்கட கண்ணுக்கு அல்ல தந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் பிடிக்கிற மீன் எங்களை வலையில மாட்டுதுன்னு சொன்னா எங்கட முயற்சி இல்லை, அல்லாஹ் அதை வசியப்படுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இவைகளை வசியப்படுத்தி தந்திராவிட்டால் நாங்கள் என்னதான் வலை போட்டாலும் வலையில் மீன் சிக்காது, ஆழ்கடலுக்கு இறங்கினாலும் சங்க சிப்பி எங்களை எடுத்துக்கொள்ள முடியாது, அதிலிருந்து நாங்கள் ஆபரணங்களை பெற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் இஸ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் எங்களுக்கு அலகாரணம் இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கு அடுத்த வழிகாட்டு நபிகளா சொல்லுகிற பொழுது, கால்நடை மேய்த்தலை ஒரு சிறந்த பொருளாதாரமாக நபிகளா சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, குலு வர்உ அன்ஆமகும் இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லியுலின்னுஹா, அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது, உண்ணுங்கள், உங்கள் கால்நடைகளை மேய விடுங்கள், அறிவுடையோருக்கு இதில் அட்டாட்சி இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு இந்த விடயத்தின் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நபிகளாரே, அவருடைய சின்ன பிராயத்தில் இந்த மாதிரி ஆடு மேய்த்து ஆடு பண்ணை செய்தவர்களாக பொருளாதாரத்தை மீட்டிருப்பை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டால் உதுகியாக்காக வண்டி நாங்கள் ஆடு நாங்கள் மாடுகளை தேடிச் செல்வது அந்நிய சமூகமாக இருக்கிறது. இந்த மந்தை மேய்ப்பில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கு என்பதை நாங்கள் யாரும் சிந்திப்பது கிடையாது சகோதரர்களே. அது நாங்கள் என்ன செய்யணும், ஒரு கேவலமான தொழிலாக பார்க்குறோம், ஆடு மேய்க்கிறதா மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி ஒரு கேவலமாக பார்க்கிறோம். இஸ்லாம் இப்படி இவைகளை எல்லாம் கேவலப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய சிறு பிராயத்தில் இதை அவர்கள் வியாபாரமாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அடுத்த கட்டமாக பொருளாதாரத்தை தீட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த வழிமுறை விவசாயம் செய்வது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாடு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் அந்த நாட்டில் விவசாயம் என்கிற ஒன்று இல்லை என்றால் ஏனைய நாட்டிலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிற சகோதரர்களே. உலகத்திலே அமெரிக்கா இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயம் தான். இரண்டாவது நிலையில் இந்தியா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவில் கூட விவசாயம் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு திருமறை குர்ஆன் இவ்வாறு கேட்கிறான், அஃபராயித்தும் மா துஹ்ரஸூன வ அந்தும் தஸ்ரவுன அம் நஹ்னு ஸாரிஊன் என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கிறான், நீங்கள் பயிரிடுவதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா, நீங்கள் பயிர் செய்வதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா, நீங்கள் அவைகளை முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் தான் அவைகளை முளைக்க செய்கிறோமா என்று கேட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் தூண்டுகிறான் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதாரத்தை மூட்டுவதற்குரிய மிக முக்கியமான வழியாக இஸ்லாம் விவசாயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் அதிலும் எங்களுக்கு வரக்க செய்திருக்கிறான், நாங்கள் ஒரு நெல்லத்தான் சீரம் தூவுகிறோம், அல்லாஹு தஆலா அதிலிருந்து பல நெட்மணிகளை அல்லாஹு தஆலா உண்டாக்குகிறான் சகோதரர்களே. எனவேதான் இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளையும் எங்களுக்கு ஹலாலாக்கி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அடுத்த பொருளீட்டல் முறையாக இஸ்லாம் சொல்லுவது, ஒரு மனிதர் எங்களுக்கு ஒரு பொருளை விரும்பி தந்தா அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதையும் ஒரு பொருளாதார பொருளீட்டல் முறையாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களுடைய பெண்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய மகர்கொடையை கொடுத்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன் திபிரலக்கும் மின் அன்ஷையின் மின்ஹு நஃப்ஸன் ஃபக்லூ ஹனியம் மரியா, நீங்கள் கொடுத்த அந்த மகர்லேருந்து அவங்களா விரும்பி உங்களுக்கு சில தந்த அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பார்த்து சொல்கிறான் சகோதரர்களே. எனவேதான் ஒரு சகோதரர் எமக்கு ஒரு பொருளை விரும்பி தருகிற பொழுது அவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், அதையும் ஒரு இஸ்லாம் ஒரு பொருளாதார முறையாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிற சகோதரர்களே. அடுத்த பொருளாதார முறை என்ன தெரியுமா? இஸ்லாம் இதையும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது, கடன் கொடுக்கல் வாங்கல், இதையும் ஒரு அழகிய பொருளாதாரமாக இஸ்லாம் எமக்கு சொல்லி காட்டுகிற சகோதரர்களே. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவில் கடனை பற்றி சொல்லுகிற நேரத்தில், நாங்கள் எந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாவே ஒரு பக்கத்தை இதற்காக ஒதுக்கி நீங்கள் கடன் கொடுக்கிறதா இருந்தா கடன் வாங்குறதா இருந்தா இன்னென்ன விடயங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு கடனுடைய சட்டத்தை பற்றி பேசுகிறான் சகோதரர்களே. அந்த அளவுக்கு இஸ்லாம் கடன் ஒழுங்குகளை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகம் பொருளாதாரத்தை எப்படி திட்டுறாங்க தெரியுமா? அலைஞ்சலைஞ்சி கடனை வாங்குவாங்க, கடனை வாங்கிட்டு கடன் வாங்கினவனை பின்னால் அலைய விடுவாங்க. இந்த மாதிரி சமூகம் மாறிட்டு போகிறாங்க பார்க்குறோம். கடனை வாங்குற நேரத்திலும் எப்படியாவது கடனை வாங்கினும் பிற கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படியா ஏமாத்திட்டு பெய்திடலாம் என்பதாக இந்த கடன்கள் வாங்கப்படுகிறாங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே யாரெல்லாம் இப்படி ஏமாத்தி கடன் வாங்குறார்களோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அல்லாஹ் பண்ணிவிடுவான், அல்லாஹ் மாற்றி விடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர் யாரை இருப்பதாக அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கிறான் சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாம் பொருளாதாரம் ஈட்டிக் கொள்வதற்கு இந்த மாதிரி பல வழிமுறைகளை எமக்கு இஸ்லாம் அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக, இந்த பொருளாதார நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளையும் இஸ்லாமியமக்கு சொல்லி காட்டுகிறது சகோதரர்களே. அந்த வழிமுறைகளில் மிக முக்கிய வழிமுறையாக நாங்கள் பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்கிற பொழுது லஞ்சம் வாங்கக்கூடாது, இதை இஸ்லாம் கடுமையான முறையில் இஸ்லாமியர்களை சாடி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களோட வேலை முடியணும், எப்படியாவது நாங்கள் குயிக்காக வேலையை முடிச்சிடணும் என்பதற்காக வேண்டி நிறைய இடங்களில் மேசைக்கு கீழால் கையை நீட்டி காசை கொடுக்கறது நாங்கள் பார்க்குறோம். டிராஃபிக்கில் மாட்டுப்பட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் என்பதற்காக வேண்டி டிராஃபிக்கில் மோட்டர் பைக் பொட்டிக்குள்ளே சல்லியை போகிறத பார்க்குறோம். இந்த மாதிரி நாங்களே லஞ்சத்தை தூண்டி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். நாங்கள் வியாபாரம் செய்கிற நேரத்தில் ஏனைய விடயங்கள் நாங்கள் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது. அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த லஞ்ச கொடுக்கல் வாங்கல்களை தடை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. மேலும் நபிகளார் சொல்கிறார்கள், பொருளாதார நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது வட்டியை முற்றுமுழுதாக நாங்கள் தடை செய்ய வேண்டும், வட்டி எங்களுடைய பொருளாதாரத்தை சேர்ந்து விடக்கூடாது. அது சேர்கிற பொழுது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான், வட்டியோடு நீங்கள் பொருளாதாரம் செய்வீர்கள் சொன்னால் அல்லாஹு தஆலா வட்டியை அழித்து வியாபாரத்தை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், அல்லாஹு தஆலா வளர்த்து விடுவதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிற சகோதரர்களே. எனவேதான் வட்டியோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இன்று எம்முடைய சமூகம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, வட்டி இல்லாமல் பொருளாதாரம் செய்ய முடியாது, நாங்கள் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் எப்படியா வட்டி இல்லாமல் செய்ய முடியாது என்பதாக எம்முடைய சமூகம் யோசிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வட்டி கொடுத்தவர், வட்டி வாங்குவவர், வட்டிக்காக கைச்சாத்திடுவோர் எல்லோரும் நரகத்தில் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூட்டத்தினரையும் மஹ்ஷரில் விசாரிக்கிற பொழுது வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் பைத்தியக்காரனாக எழுப்புவான் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது, கமா யதஹப்பது ஷைத்தான் மினல் மஸ், நாளை மறுமையில் வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களை அல்லாஹு தஆலா பைத்தியக்காரனாக எழுப்புகிறான். என்ன காரணம் என்று கேட்டால், உலகத்தில் வாழுகிற பொழுது இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வட்டியும் வியாபாரம் ஒன்றுதான்,
எப்படி சொன்னாங்க, வட்டிய வியாபாரம் ஒன்றுதான். இந்த மாதிரி வட்டியை வியாபாரத்தையும் ஒன்றோடு ஒன்று கலந்து யாரெல்லாம் வியாபாரம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தா நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை பைத்தியக்காரனாக எழுப்புவதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சான்று பகிர்கிறது சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் வியாபாரம் செய்கிற பொழுது இந்த மாதிரி வட்டியோடு தொடர்பு இல்லாத மாதிரி நாங்கள் எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதேபோல் நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் நாங்கள் வியாபாரம் செய்கிற பொழுது இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு எங்களை பார்த்து சொல்கிறார்கள். என்ன விடயம் என்று கேட்டால், பிறர் பொருட்களை நாங்கள் அபகரிக்காமல் வியாபாரம் செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுது பொருளாதாரம் மீட்டெழும் போது நாங்கள் எப்படி பொருளாதாரத்தை மீட்டிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அடுத்தக்கூடிய பொருட்களை நாங்கள் அபகரிக்காத முறையில் நாங்கள் பொருளாதாரத்தை மீட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்கிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கதீரம் மினல் அஹ்பாரி வர் அல்லாஹுதா சொல்கிறான், நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹூத்தாலா சொன்ன பிரகாரம் நீங்கள் பொருளாதாரத்தை மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூத்தாலா எம்மை பார்த்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதாரம் செய்கிற நேரத்தில் யாரோட பொருளாதாரம் சுரண்டு விற்கக்கூடாது, யாரோட பொருளை நாங்கள் அபகரித்து விற்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறது, இன்றைக்கு நாங்கள் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் ரமதான் வரப்போது நாங்கள் நோன்புகளை விடுப்பெடுக்க போனாலும் நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, சத்தியமாக நல்ல குவாலிட்டி இது, இது மேடின் தாய்லாந்து, நல்ல சாஃப்டான துணி, நல்ல கொடும் துணி என்று சொல்லி பல சத்தியங்களை சொல்லி விற்பதை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே. இந்த மாதிரி பொய் சத்தியம் செய்து விற்பதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்து விற்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலாக்கள் சொல்லுவாங்க, பொருளாதார வாங்கின நேரத்தில் வியாபாரம் செய்கிற நேரத்தில் நம்மளை கண்டு போய் தாடியோட சூரத்தோடு இருந்தால் கேட்பாங்க, நாங்களும் உங்களோட ஜமாத்து தான், உங்களோட ஆக்கள் தான், நாங்களும் தௌஹீதாக்கள் தான், நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி சில மார்க்கத்தை காட்டி வியாபாரம் செய்வதை இஸ்லாம் தடை செய்து போய் பார்க்குறோம் சகோதரர்களே. எனவேதான் பொருளாதார நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது இஸ்லாம் சொன்ன இந்த விடயங்கள் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொருளாதாரத்தை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது ஆரம்ப கால ஜாஹிலிய காலத்தை பொறுத்தவரையில் ஜாஹிலிய காலத்தில் மிக முக்கிய பொருளாதார நடவடிக்கையாக இருந்தது விபச்சாரம். விபச்சாரத்தை அவர்கள் மெயின் ஒரு தொழிலாக வைத்து அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். இதை இஸ்லாமிய மார்க்கம் ஆணித்தரமாக கடுமையாக தடை செய்கிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம், உலகத்துக்கு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் நாங்கள். எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் செய்கிற பொழுது என்னென்ன விடயங்கள் அடிப்படையில் நாங்கள் பொருளாதாரம் செய்து கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்கள் நாங்கள் பொருளாதாரத்தை தடை செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் எம்மை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விடயங்களை பின்பற்றி நாங்கள் பொருளாதாரத்தை செய்கிற பொழுது அந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைப்பான். அதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், மனதில் நிம்மதி இருக்கும். பல காசு இலமக்கு இருந்தாலும் தூங்குற பொழுது நிம்மதியான தூக்கம் இருக்கும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பொருளாதாரத்தை தேடி அதன் நிமித்தம் நல்லமல் செய்து அதன் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد أنم الله إسلامي سواغ لي الله ولي الله يغلي الله سبحانه وتعالى ثرمر قرآن يمي پارد ور ننبر الله يمي كارمهم سيخران عند ننبر يار تري ما نانجل نل كاري ينجل سيخرا بلدو يمي توندي كوند إرپار நாங்கள் பாவமான காரியம் செய்கிற பொழுது அந்த காரியத்தை முற்றுமுழுதாக விடுமாறு எங்களை தடுத்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பர் இஸ்லாம் எமக்கு அறிமுகப்படுத்துகிற சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு நண்பர் இருப்பார்கள். அந்த நண்பர் ஒரு வரையறையோடு இருப்பார்கள். நாங்கள் ஒரு பாவம் செய்கிற பொழுது அந்த நண்பருக்கு எம்மை பார்த்து இந்த பாவத்தை செய்யாத என்று சொல்ல மாத்திரம்தான் முடியும். அந்த பாவத்தை எங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தவே முடியாது சகோதரர்களே. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எம்மை பார்த்து ஒரு நண்பரை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த நண்பரை நாமெல்லாம் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பாவத்திலிருந்து தடுக்கப்படுவோம், நன்மைகள் அதிகமாக செய்வோம் சகோதரர்களே. யார் இந்த நண்பர் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, நம்ம பெஸ்ட்மேட் இல்லை, நம்ம கிளாஸ்மேட் இல்லை, அவர்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறான். இன்ன சலாது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வன்முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது உங்களை மானக்கடான வெறுக்கத்தக்க காரியங்களையும் தடுத்து நிறுத்தும். அந்த நண்பரை நாங்கள் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக நாங்கள் பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்தப்படுவோம் சகோதரர்களே. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நிறைய தொழுகிறோம், அதிகமாக தொழுகிறோம், ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்கிறோம்.
நிறைய தொழுகிறோம், சில இடங்களில் மோசடி செய்கிறோம், நிறைய தொழுகிறோம், வாக்குமுறுகிறோம். நாங்கள் தொழுதாலும் இப்படி நாங்கள் சில பாவங்கள் செய்துட்டு தானே இருக்கிறோம். இந்த தொழுகை எங்களை தடுத்து நிறுத்தவில்லையே என்று நாங்கள் அங்கலாய்க்கலாம் சகோதரர்களே. இந்த தொழுகை எம்மை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நாங்கள் இந்த தொழுகையை நாங்கள் தொழவில்லை என்று அர்த்தம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் குஸ்பஹானஹு வ தஆலா தொழுகையை பார்த்து ஒரு இடத்தில் சொல்கிற பொழுது, வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு வயலனும் ஓடுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் சொல்கிறான்? தொழுகை என்பது இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய பயனுள்ள தொழுகை, இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்த பயனற்ற தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் காலத்துக்கு காலம் எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் பயனற்ற தொழுகைகளாக நாங்கள் மாற்றிக்கொள்கிற பொழுது நிச்சயமாக பயனற்ற தொழுகை எங்களை பாவத்திலும் தடுத்து நிறுத்தவும் மாட்டாது, நல்லவர்கள் பக்கம் தூண்டவும் மாட்டாது. எனவேதான் இந்த குறுகிய நேரத்தில் அந்த பயனற்ற தொழுகைகளை ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் எங்கள் தொழுகையை நாங்கள் பயனுள்ள தொழுகைகளாக மாற்றிக்கொள்ளலாம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பயனற்ற தொழுகைகளில் முதலாவது தொழுகை என்ன கேட்டால் முனாஃபிக்குடைய தொழுகை. வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா. முனாஃபிக்களை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சொல்கிற பொழுது தொழுகைக்காக எழும்புகிற பொழுது சோம்பேறிகளாக இருப்பார்கள். சோம்பேறியோடு நாங்கள் தொழக்கூடாது சகோதரே. நாங்கள் பள்ளிக்கு தொழவார நேரத்தில் உஜாரான முறையில் இருக்கணும், இஹ்லாஸான முறையில் இருக்கணும். அல்லாஹ்வை நான் தொழப்போகிறேன், என்னை படைத்து இறைவனை நான் வணங்கப் போகிறேன், அந்த எனர்ஜியோடு நம்ம நினைச்சும் தொழவரணும். இந்த மாதிரி முனாஃபிக்களை போய் நாங்கள் தொழக்கூடாது. இந்த தொழுகை இஸ்லாம் தடை செய்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளிக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அலங்கரித்துக் கொண்டு பள்ளிக்கு வாங்க இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? பள்ளியை தவிர ஏழை இடங்களுக்கெல்லாம் அலங்கரிச்சுட்டு போறோம் சகோதரர்களே. பள்ளிக்கு வருகிற பொழுது நாங்கள் அலங்கரித்துக் கொண்டு வர வேண்டும். தொழுகைக்கு நாங்கள் தக்பீரை கட்டிவிட்டால் உள்ளத்தில் எண்ணம் வர வேண்டும், அல்லாஹ்வோடு நான் பேச போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தொழ ஆரம்பித்து விட்டால் தன்னுடைய இறைச்சர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் தொழுகிற பொழுது நாங்கள் நினைக்கணும், எனக்கு முன்னுக்கு அல்லாஹ் நிற்கிறான், அல்லாஹ்வோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை உள்ளத்தில் உள்ளத்துக்கு வருகிற பொழுது உள்ளம் சீரடையும். ஏனைய சிந்தனைகள் தொழுகையை போட்டு குழப்ப மாட்டார் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சைத்தான் காற்று பிரிந்தவனாக ஓடிச் செல்கிறான், மீண்டும் வருகிறான். இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் ஓடிச் செல்கிறான், மீண்டும் வருகிறான். வந்து முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் எங்களுக்கு மத்தியில் வந்து உதுக்குறுக்கதா ஒதுக்குறுக்கதா, அதை பத்தி யோசிச்சு பாரு, இதை பத்தி யோசிச்சு பாரு. நீ வரக்குள்ள வீட்டு சாவியை தொலைச்சா தானே, அது எங்க இருக்கு தெரியுமா? உங்களோட வீட்டுக்கு கட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எவைகளை எல்லாம் மறந்தோமோ அவைகளை தொழுகையில் சேர்த்தால் ஞாபகம் மூட்டுவான் சகோதரர்களே. நாங்கள் தக்பீரை கட்டிட்டு இருப்போம், இன்னைக்கு கடையில் எவ்வளோ பிஸ்னஸ் போனது எங்கிற ஒட்டுமொத்த அந்த அக்கௌண்ட் விடயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். இந்த மாதிரி தொழுகைகள் இஹ்லாஸ் இல்லாத போனதன் காரணமாகத்தான், இப்படி நாங்கள் தொழுவதன் காரணமாகத்தான் எங்களுடைய தொழுகைகள் எங்களை பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்தாமல் போய்விட்டன. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர், இஸ்லாம் சொன்ன பிரகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் எங்களுடைய தொழுகையை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சின் மூச்சு இருக்கிற பொழுது மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலான்னு சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டு நபித்தொழவுடைய தோளில் நபிகளார் தொங்கி போகிறார்கள். போகிற நேரத்தில் நபிகளாருடைய இரண்டு கால்களில் இருக்கக்கூடிய பெருவரைகள் பாலைவனத்தை கோடு போட்டுக் கொண்டு போகிறது. எதற்காக போகிறார்கள் தெரியுமா? அந்த உம்மத்துக்கு தொழுகை நடத்துவன் என்பதற்காக வேண்டி இறுதி மூச்சில் நாங்கள் சொல்லுவோமே தொண்டையில தொண்டை கிடக்கு என்று, அந்த இறுதி மூச்சில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி சொன்ன ஒரே ஒரு விடயம் தொழுகை சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த தொழுகைகளை பின்பற்றி நாளை மறுமையில் தொழுகை மூலமாக சுருக்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.